இறந்து போன கணவருக்கு தர்ப்பணம் கொடுக்க சென்ற தாயும் மகளும் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. கடுமையான துர்நாற்றம் அடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சசிதரன், இவரது மனைவி 25 வயதான கோகிலவாணி, இவர்களுக்கு 3 வயதில் அழகான பெண் குழந்தை இருந்தது. மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த வருடம் கணவர் சசிதரன் உயிரிழந்து விட்டாரா? கணவனின் மீது அதீத காதல் வைத்திருந்த கோகிலவாணி அதிர்ச்சியடைந்து மனவேதனையில் இருந்த நிலையில் தன்னுடைய தந்தை வெங்கடாச்சலம் மற்றும் தாய் யசோதா ஆகியோருடன் சூரியம்பாளையம் பகுதியில் தனது குழந்தையோடு வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை பவானி சித்திரை 1 தேதி கூடுதுறையில் கணவருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு மகளை தூக்கி கொண்டு கிளம்பினாராம். 10 PM கூடுதுறை பகுதியில் விடுதி ஒன்றில் அறையெடுத்து மகளோடு கோகிலவாணி தங்கினாராம். அன்று இரவு முதலே கோகிலவாணியின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது. அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து மகள் மற்றும் பேத்தியை காணவில்லை என்று உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தேடி வந்துள்ளனர். இதற்கிடையே கூடுதுறை பகுதியில் செயல்பட்டு வரும் அந்த விடுதியில் 2 நாட்களாகியும் கோகிலவாணி தங்கியிருந்த அறை திறக்கப்படவே இல்லை என்று சந்தேகமடைந்த ஊழியர்கள் லாட்ஜ் உரிமையாளரோடு சேர்ந்து கதவை உடைத்து திறந்த போது உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் பலத்த துர்நாற்றத்துடன் இறந்த நிலையில் இருக்க, இதுகுறித்து பவானி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 2 உடல்களையும் ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியே எடுத்து வந்த போது அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். பலத்த துர்நாற்றத்திற்கிடையே அந்த உடல் பவானி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள்? பவானியே குழந்தையை கொன்றுவிட்டு தானும் உயிரை மாய்த்து கொண்டாரா, அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது.